हलो वणक्कम आरपीपी समयल वांग ईसी रोम रोम ईसिया और स्नैक ना नाइट टिफन के तो सापड़ पोरे इटली की मावा आटनिंगना केट्टिया अरसी कोंजम रेंडु कई उलुंदु ओरु कई पोट्टु एडुत्तु वेच्चुकुंग इदो इदु मादिरी कोंजमा ना एडुत्तु वेच्चिरुक्केन अदु कूड कोंजम चिन्न वेंगायम रेंडु पच्चै मिळगाय ओरु सीरगम ओरु कोंजम ओरु सीरगम अव्वळोदान इदनोड இது இதுக்கு பேர் சொய்யா அப்படினு சொல்வாங்க இது வந்து அவ்வளவுதான் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது மாவு போண்டா மாவு பாவத்துக்கு மாவு கெட்டியா இருந்தா அதே சரியா இருக்கும் எண்ணெய் காஞ்சிட்டு குட்டி வாணலில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் வாங்க போடுவோம் எந்த பொருளுமே போடல அரிசி மாவு கெட்டியா கொஞ்சம் எடுத்து வச்சேன் அது கூட ஒரு கை உளுந்து ரெண்டே எடுத்து வச்சிட்டு இன்னைக்கு இட்லி காட்டுனதுனால அதை போட்டுருக்கேன் மழை வேஞ்சிட்டு இருக்குது ஏதாவது சூடா செய்யலாங்கிறதுக்காக இதை செஞ்சிருக்கேன் எந்த பொருளுமே இல்ல உடம்புக்கு ஒண்ணு பெருசா கெடுதல் பண்ணாது வெறும் இட்லி மாவு பச்சை மிளகாய் கருகாப்பில் வெங்காயம் ஜீரகம் கொஞ்சம் அவ்வளோதான் இதில் வேறு எந்த இது இல்லை இட்லி மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் உளுந்து மாவு சக்கரை தொட்டுக்கலாம் தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் ஏதாவது இருந்தால் தொட்டுக்கலாம் இல்லை சும்மா அப்படியே கூட சாப்பிடலாம் நாட்டு சக்கரை கூட தொட்டு சாப்பிடலாம் மேலே வந்து முறுமுறுப்பாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்குது பார்க்குறக்கு கொஞ்சம் செவந்துருச்சுன்னா உள்ளே சாஃப்டாக தான் இருக்குது மேலே தான் முறுமுறுப்பாக இருக்கும் அவ்வளோதான் நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டின நேரம் மட்டும்தான் இந்த போண்டாவோட வேலை ரெண்டு கை அரிசி மாவு ஒரு கை உளுந்து மாவுக்கு எவ்வளோ போண்டா வருது பாருங்க அடுத்து நம்ம போட்டுருவோம் ரொம்ப எண்ணெய் ஊற்றினா சுட்ட எண்ணெய் ஆயிரு அதனால் குட்டி வடைச்ச டீ வச்சு குட்டியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுறேன் நான்
பெரும்பாலும் நான் இட்லி இட்லிக்கு மாவு ஆட்டும்போது உளு தயிர் வடை உளுந்து வடை ஆட்டுவேன் ஒரு தயிர் வடை போடுவேன். இன்றைக்கி அது செய்யலை. கொஞ்சம் சிவப்பா சின்ன எடுத்துக்கிட்டேன், மொறுமொறுன்ட்டுருக்கு. இதை கொஞ்சம் சிவக்க விட்டுருக்கேன். வெறும் உளுந்தமாக அரிசிமா மட்டும் உப்பு. பாருங்கள் இந்த மா இருக்குது. இது பாருங்கள் எப்படி சவுண்டு கேட்குது. மறுபடியும் சூடு முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு இருக்குது. அதனால் பாருங்கள் நீங்களும் இட்லி மாவு ஆட்டும்போது கொஞ்சம் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அமுத்துங்க, ஆல் கொடுங்க. ஆர்பிபி சமையலை கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கு சர்க்கரை வச்சு சாப்பிடலாம், அல்லது ஏதாவது சாம்பார் இருந்ததுன்னா தொட்டுக்கலாம், இல்லை சட்னி நிறைய செய்கிறாப்ப இருந்தால் தேங்காய் சட்னி இது போட்டு தொட்டு சாப்பிடலாம். தேங்க்யூ.